வணக்கம். பனைமரத்தின் ஒவ்வொரு பாகமும் பல வித்தியாசமான பெயர்களால் அழைக்கப்படுது. இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்திட மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உங்க நண்பர்களும் தெரிந்து கொள்ள அவங்களுக்கு மறக்காம ஒரு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக், அண்ட் ஏதாவது டவுட் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பனை விதையோட முளை கொடுத்த பனங்கிழங்குன்னு சொல்றாங்க. இது உணவா பயன்படுது. பனை மரத்தோட தண்டை பன வாரைன்னு சொல்றாங்க. இது கட்டுமான பொருளா பயன்படுது. பனை மரத்தோட இலைய பனை ஓலைன்னு சொல்றாங்க. இது கூரை வீடு கட்டுமானத்துக்கு உதவுது. பனை மரத்தோட இலை காம்ப பன மட்டைன்னு சொல்றாங்க. இது நாரா பயன்படுது. பன இலை காம்போட விளிம்பு பகுதிய பனங்கருக்குன்னு சொல்றாங்க. முன்பு இது பொருள்களை அறிய உதவும் கத்தி போல பயன்பட்டது. கொத்தாக பனங்காய் இருப்பது பனங்குலைன்னு சொல்றாங்க. பனங்குலையில் காணப்படும் ஒரு பொருளை பனங்கூக்கன்னு சொல்றாங்க. இது விறகு அடுப்ப பத்த வைக்கவும் முன்பு திரவ பொருள்களை ஊற்றுகின்ற புனல் போலவும் பயன்பட்டிருக்கு. பனங்காயில இருக்கக்கூடிய வெள்ளை நிற பொருளை பன நுங்குன்னு சொல்றாங்க. இது உணவா பயன்படுது. பனை மரத்தோட கனிய பனம்பழம்னு குறிப்பிடுறாங்க. இதுவும் உணவா பயன்படுது. பனை மரத்தில் உள்ள சல்லடை போன்று காணப்படும் பொருளை பன்னாடைன்னு சொல்றாங்க. இது விறகு அடுப்ப பத்த வைக்கவும் முன்பு வடிகட்டும் ஃபில்டர் போலவும் பயன்பட்டிருக்கு. பனை மரத்தோட விதைய பனங்கொட்டைன்னு குறிப்பிடுறாங்க. இதன் உள்ளாக இருக்கும் வெண்மை மஞ்சள் கலந்த பொருளை பனஞ்சோறுன்னு குறிப்பிடுறாங்க. இது உணவா பயன்படுது. ஆண் பனை மரத்தின் பூங்கொத்த பணம் புடுக்கைன்னு சொல்றாங்க. இது நீண்ட நேரம் நெருப்பை தந்து உதவும் எரிபொருளா பயன்படுது. பனை மரத்தை வெட்டும் போது அதன் நுனியிலிருந்து எடுக்கப்படும் பொருளை பனங்குருத்துன்னு குறிப்பிடுறாங்க. இதுவும் உணவா பயன்படுது. பனங்குலை உருவாதலோட ஆரம்ப நிலைய பனம் பாலைன்னு சொல்றாங்க. பனம் பாலையிலிருந்து வரக்கூடிய திரவத்தை பதநீர்னு குறிப்பிடுறாங்க. இந்த பதநீர்ல இருந்து தான் பனை வெள்ளம் என்கிற கருப்பட்டி தயாரிக்கப்படுது.